நாங்கள் புரட்சி தலைவர் அவர்களாகட்டும் அல்லது நடிகர் தலைவர் சிவாஜி அப்பா அவர்களாகட்டும் எல்லாம் கலைஞரிடம் நண்பர்களாக இருந்தால் கூட எனக்கு பெரிய பெருமை என்னவென்றால், இந்த நாலு மந்திரிகள் எழுத்து கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்ததே என்னுடைய தந்தையார் நடிகர் வழி எம் ஆர் ராதா அவர்கள். அதை ஒரு பெருமையாக ஏன் சொல்லிக் கொள்கிறேன் என்றால், அவரை பேரை சொல்லி அழைக்கும் எதிர்கட்சிக்காரர்கள் கூட கடைசி நேரத்தில் அவரை கலைஞர் கலைஞர் என்று மரியாதையைத்தான் கூறினார்கள். அப்படிப்பட்ட அந்த மந்திர சொல் உலகத்தில் இருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் நினைவில் இருக்கும். அப்படி ஒரு பெருமையை கொடுத்த என்னுடைய தந்தையார், அதனால் ஒரு விழாவில் தானே தலைவர் கலைஞர் அவர்கள் பேசும்பொழுது, நான் மாற்றுக் கட்சியில் இருந்தேன், இருந்தாலும் அவர் சொல்லும்பொழுது அதை மறைத்திருக்கலாம், அப்படி மறைக்காமல் இந்த சினிமா தொழிலாளர்கள் நல வாரியம் என்று தம்பி ராதாரவி கூறியதற்கு இணங்க என்று அந்த இடத்தில் கூறி முதலமைச்சருடைய பேச்சை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பெருமை எனக்கு தந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் படிக்காதவராக இருந்தாலும் சுயம்பாக வளர்ந்தவர், சுயம்பாக தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டவர், சினிமா கலைஞர்களுக்கு என்றுமே அவர் அரசனையாக இருந்தவர், எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடிய முதலமைச்சர், எந்த நேரத்திலும் பழகக்கூடிய முதலமைச்சர், எந்த இடத்தில் நம்மை பார்த்தாலும் அடையாளம் கண்டுகொண்டு கூப்பிடும் முதலமைச்சர். இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம் பார்த்திருக்க முடியாது. 18 ஆண்டுகள் நான் கூட அவரை கடுமையாக விமர்சித்திருந்தாலும் அவரை போய் பார்க்கும்பொழுது வாஞ்சியாக என்னை அழைத்து அவர் பேசுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதர். படிக்கவில்லை என்றாலும் நாடு என்ற ஒரு புத்தகத்தில், ஆங்கில புத்தகத்தில், ஒரு நாடு இல்லையே ஒரு வீடு எதுவாக இருந்தாலும் செகண்ட் லைன் லீடர்ஷிப், செகண்ட் லைன் லீடர்ஷிப் இல்லை என்றால் அந்த நாடு உருப்படாது, அப்படி எழுதியிருக்கிறார்கள். இதை அவர் படித்தாலே என்னவோ தெரியவில்லை, ஒரு இயக்கத்தில் கூட செகண்ட் லைன் லீடர்ஷிப் இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியும். அப்படி இல்லாமல் தன்னுடைய இயக்கத்தில் 50 ஆண்டுகால தலைவராக இருந்து அந்த இயக்கத்தில் செகண்ட் லைன் லீடர்ஷிப்பாக தளபதி அவர்களை அடையாளம் காட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை பேருமே அவரை அன்பாக நேசிப்பவர்கள். அப்படிப்பட்ட என்னுடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களும், அவருடைய குடும்பத்தார் என்றால் என்னையும் அதில் சேர்த்துக்கொண்டு, என்னையும் சேர்த்துக்கொண்டு அந்த அனுதாபத்தில் நீங்கள் சேர்ந்து கொண்டாலும், எனக்காக அவர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது வீரன் வேலுத்தம்பி என்ற படத்திற்கு வசனம் எழுதி என்னை கதாநாயகனாக பார்த்து அழகு பார்த்த ஒரு மாபெரும் உள்ளம் அவரை பாராட்டி கொண்டே இருக்கலாம். அவர் இறந்து விட்டார் என்பதில்லை, தமிழ் இருக்கும் வரை அவர் இறக்க மாட்டார், தமிழ் மொழி இருக்கும் வரை அவர் இறக்க மாட்டார், தமிழ் நாடு இருக்கும் வரை அவர் இறக்க மாட்டார், தமிழ் மக்கள் இருக்கும் வரை அவர் இறக்க மாட்டார், தமிழ் கலாச்சாரம் இருக்கும் வரை அவர் இறக்க மாட்டார். அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புத தலைவர். அவருடைய நினைவேந்தலாக இன்று இங்கே இந்த நினைவாஞ்சலியை நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை கலைத்துறையினருக்கும், முக்கியமாக நமது தமிழ் புரொடியூசர் கவுன்சில், நடிகர் சங்கம், சேம்பர்
கில்டு ஃபெப்சி அத்தனை பேரையும் பாதங்களை தொட்டு என்னுடைய வணக்கங்களை கோரி என்னுடைய நினைவாஞ்சலியை நினைவுக்கு கொண்டு வருகிறேன். சினிமாவில் திரையில் மின்னும் நட்சத்திரங்களுக்கு தான் எப்பவுமே கைத்தட்டல் விழுகும். எனக்கு 13 வயசில் பூம்புகார் அந்த படத்துக்கு எங்கள் பாட்டி கூட போகும்போது ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் கலைஞர் ஸ்க்ரீனில் வந்து அவ்வளவு கைதட்டல். அப்போ தான் எனக்கு கதை வசனகர்த்தா அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அவ்வளோ கைதட்டல் அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் அதுக்கப்புறம் அவர் எழுத்தாளருங்கிறது மனசில் பதிஞ்சார். அவர் வந்து ஹீரோவுக்கு வந்து டைலாக் சிவாஜி சார்லேருந்து எம்ஜிஆர்லேருந்து எல்லாத்துக்கும் டைலாக் எழுதியிருக்காரு. அது வந்து ஹீரோ இமேஜ் இருக்கிறதுனால ஒரு சின்ன பஞ்சு கூட எல்லோரும் கைதட்டுவாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கலைஞர் அவர்கள் வந்து வில்லனுக்கு வந்து கைதட்டல் வாங்குற அளவுக்கு டைலாக்ஸ் எழுதினார். அங்கே தான் அவருடைய அந்த எழுத்தாளருங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சது. அதே மாதிரி கற்றது கைமளவு நல்லாத உலகளவு அப்படிங்கிற பழமொழியை வந்து வெளிப்படுத்தவரும் நம்ம கலைஞர் அவர்கள் தான். ஏன்னா அவர் கற்றது கைமளவுங்கிறது கரெக்டு, ஆனால் அவருடைய கொள்ளளவு அப்படிங்கிறது வந்து உலகளவு. இல்லைன்னா வந்து அவருடைய ஒரு சிறந்த எழுத்தாளராக, பேச்சாளராக, அரசியல்வாதியாக, இலக்கியவாதியாக, ஆட்சியாளராக எல்லாத்துலேயும் வந்து அவர் பிரமாமா பேர் வாங்கியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து அண்ணா அவர்கள் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் வாங்க. அதே மாதிரி அவர் வந்து இன்றைக்கி எங்கேயுமே சமத்துவபுரம் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அப்படி நம்ம கூட என்றைக்குமே இருந்துட்டுருக்க அந்த மனிதன் எமிக்க அவர் எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் எங்களுக்கு தெரியலக்கிற எல்லாத்துக்குமே ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைவும் அவங்க குடும்பத்தாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்.